ஹாய், ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் கிரியேட்டிவ் மைண்ட் செட். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு காமராஜர் பர்த்டே. ஸோ அதனால் அவரை பற்றினா ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலான்னு இந்த வீடியோ பதிவை போடுறேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வாங்க இன்னைக்கான வீடியோ போயிடலாம். ஸோ என்னென்னா, இன்னைக்கு காமராஜரை பிறந்த நாள், ஸோ அவருக்கான ஸ்பெஷல் வீடியோ போடலான்னு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் நிறையா அவரை பற்றின, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் போட்டிருக்கீங்க. ஸோ அது பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் இருந்துட்டு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ பதிவு போடுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் என்னென்னா, அவங்களோட பர்த்லேருந்து பார்ப்போம். ஸோ அவர் எங்கே பிறந்தார்னா, விருதுநகர் மாவட்டத்தில், 1903 ஜூலை 15 தேதி. ஸோ அவங்க ஃபாதர் அண்ட் மதர் நேம் என்ன அப்படின்னா, குமாரசாமி நாடர் அண்ட் சிவகாமி அம்மாள். ஸோ இவர் வந்து ஸ்கூல் சின்ன வயசில் வந்து இவங்க குலதெய்வம் பேரை தான் வச்சுருக்காங்க. அவர் குலதெய்வம் பேர் வந்து சிவகாமி. ஸோ அதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா தான் இவனை ராசான்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது லேட்டராக காமராசுன்னு அவரோட நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் அவர் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ காமராசர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க, அனைவராலும் அழைக்கப்பட்டார்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் ஸ்கூலிங் படிக்கும்போது இவர் நல்லாவே ட்ரஸ்டட் பர்சனாக, நேர்மையானவராக இருந்திருக்காரு. யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இவரோட ஒர்க்ஸில் ஈடுபட்டு இருந்தார். ஸோ அப்போது ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே அவருக்கு இந்த அரசியலில் ஈடுபடணுங்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த அரசியல் ஆர்வத்தால் அவர் அதில் என்னென்ன செய்யணும்னு அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தார். அப்போது அவரோட 16 அவர் வந்து காங்கிரஸில் போய் சேர்ந்திருக்காரு. ஸோ காங்கிரஸில் சேர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்கள், நட்பு, அப்புறம் அதில் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து இந்த 1930 அவர் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போராட்டம் பண்ணார். அதனால அவர் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ ஜெயிலில் போட்டதுனால அவர் 1 ஜெயிலில் இருந்திருக்காரு. அந்த ஜெயிலில் நான் இருக்கும்போது பல விஷயம் அவர் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் 1 அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து காந்தி இர்வின் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் பேரில் அவரை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெளியில் வந்த பின்னால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பிடத்தக்க விஷயங்கள்லாம் இப்போ பார்ப்போம், என்னென்ன அவர் செஞ்சிருக்காரு. அதுவும் பேசிக்காக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். அதில் ஒன்று, அவர் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, 1954 சென்னை மாநில முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. பதவி ஏற்ற பின்னால் அவர் டோட்டலாக 9 அந்த பதவியில் இருந்திருக்காரு. 9 ஃபுல்லாக. ஸோ அதில் 9 பதவி ஆண்டில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அவர் ஃபஸ்ட்டு வந்து பண்ணது மத்திய உணவு திட்டம். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உணவுக்காக எல்லாம் கஷ்டப்படுறாங்கங்கிற இதை பார்த்துட்டு அவர் வந்து அதனால் யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவில் மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்தார். ஸோ இதனால் நிறைய பேர் படிக்காதவங்களும் ஃப்ரீ எஜுகேஷனும் இவர், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ எஜுகேஷன் வேறு இவர் கொடுத்துருக்காரு. அதனால் படிக்க முடியாதவங்களும் படிக்க ஆர்வத்தோடு வந்து படித்தாங்க. ஸோ மத்திய உணவும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 16,000 பள்ளிகள் இவர் இருந்த அந்த 9 கட்டினார். ஸோ பல்வேறு அணைகள், தொழிற்சாலைகள், ஏரி குளங்கள் நிறையா இவர் ஆட்சி காலத்தில் பண்ணியிருக்காரு. அது எல்லாம் குரோர் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இவர் பண்ணியிருக்காரு. மற்றவர்கள் பண்ண எல்லா விஷயங்களும் இவர் ஆட்சியில் பண்ணியிருக்காங்க, பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம். ஸோ அது தமிழ்நாடு இருந்து ஒருத்தர் இப்படி பண்ணுறாருன்றப்போ பெருமையாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்போ இந்த பதிவு சொல்லணும்னு
ஷேர் பண்ணுங்கிற இதில் இந்த பதிவை சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியை, அந்த யூனிவர்சிட்டிக்கு இவரோட பேரை வச்சுருக்காங்க, காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு. அதுக்கப்புறம் பன்னாட்டு வானூர்தி நிலையம், சென்னையோட பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு காமராஜர் பேர் இவரோட நேமை வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கருப்பு காந்தி அப்படின்னு இவர் அழைப்பாங்க. ஏன்னா இவர் பல்வேறு இதில் போராட்டத்தில் ஈடுபட்டு துணிச்சலாக எல்லா விஷயத்தையும் செயல்பட்டுருக்கிறதுனால அவர் கருப்பு காந்தின்னு பேர் பெற்று அழைப்பாங்க. அது இல்லாமல் 1976 ஆம் ஆண்டு இவருக்கு வந்து இந்திய அரசு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கு, இவரோட பல அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக இவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்கிறப்போ நிச்சயம் அது பெருமையாக இருக்குது. இன்னைக்கு அவரோட பிறந்தநாளான ஜூலை 15 தேதி இவரை பற்றின விஷயங்கள் ஷேர் பண்ணுன்ட்டு இந்த பதிவை போடுறேன். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு அனைவரும் ஷேர் பண்ணுங்க. இவரை பற்றின மேலும் சில தகவல்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மேக்சிமம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த காமராஜர் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தது. ஸோ அப்புறம் எப்பவும் சொல்கிறாப்புல வீடியோ பதிவு முடிவதற்கு முன்னாடி, ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணோன்னாலும் நீ தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. அப்புறம் மோட்டிவோடு இப்போவே அந்த ஸ்டார்ட் பண்ணுங்கிற உத்வேகத்தோடு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயம் அந்த விஷயத்தில் நீங்கள் சக்சீட் அடைவீங்க என்ற இந்த பதிவோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.